பிறர் பாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமேதி குடும் கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை நான் விழ்வேன் என்று நினைத்தாயோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான முதன்மையான அதாவது டாப் மோஸ்ட் கோடீஸ்வரங்களில் இருக்கிற பதினோரு பேரை பற்றின முழு தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ரிலையன்ஸ் அம்பானியை பற்றின சில விஷயங்களை பார்ப்போம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் முகேஷ் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாவது இடத்துல இருக்கார் அதாவது ப்ளூபெர்க் பில்லினர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஹண்ட்ரட் இண்டெக்ஸில் பத்தொம்பதாவது இடத்துல இவர் இருக்காரு இதோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க இவர் தான் இந்தியாவில் மூணாவது பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய மொத்த சொத்து மதிப்பு அப்ராக்சிமேட்டாக மு முப்பத்தி எட்டு புள்ளி மூணு பில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க அடுத்ததாக நாம் ப்ளூம்பெர்க் லிஸ்ட்டில் டாப் டென் இடத்தை பிடிச்சவங்க யார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இவ் நம்பர் டென் சர்ஜி பிரின் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ இவருடைய சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் இவரோட இண்டஸ்ட்ரி அதாவது இவர் செய்கிற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அது இமேஜ் வந்து ப்ளூபெர்க் அண்டு ரூட்டர்ஸ் அடுத்ததாக ஒன்பதாவது இடத்த பிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெர்ரி பேஜ் இவருடைய கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ இவரோடய டோட்டல் நெட் ஒர்த்து ஐம்பது புள்ளி நாலு பில்லியன் டாலர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி அடுத்ததாக எட்டாவது இடத்தை பிடிச்சவர் யார் அப்படின்னா லெர்ரி எலிசன் இவரோட கண்ட்ரியும் யூஎஸ்ஏ தான் டோட்டல் இவரோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ பில்லியன் டாலர் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க இவரோட இண்டஸ்ட்ரியும் டெக்னாலஜி தான் அடுத்ததா நம்பர் ஏழாவது இடத்தை பிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கோட நிறுவனர் மார்க் ஜெக்கர்பர்க் இவரோட கண்ட்ரியும் யூஎஸ்ஏ தான் டோட்டல் நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு புள்ளி மூணு பில்லியன் டாலர் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க இவரோட டெக்னாலஜி அதாவது இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி தான் அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்டில் ஆறாவது இடத்தை பிடிச்சவர் யார் அப்படின்னா கார்லஸ் சிலிம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர் இவரோட சொத்து மதிப்பு அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க இவருடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபைட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்தை பிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெர்னட் அர்னால்ட் இவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இவரோட சொத்து மதிப்பு அறுபத்தி எட்டு புள்ளி நாலு பில்லியன் டாலர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இவருடைய இண்டஸ்ட்ரி கன்சியூமர் அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது அமேன்ஷியோ ஓர்டேகா இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் இவரோட சொத்து மதிப்பு அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரி ரிட்டைல் அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் மூணாவது இடத்த பிடிச்சது வரன் பஃபர்ட் இவர் யுஎஸ்ஸை சேர்ந்தவர் இவரோட சொத்து மதிப்பு எண்பத்தி மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட இண்டஸ்ட்ரி டைவர்சிஃபைடு அடுத்ததாக அந்த லிஸ்ட்டில் இரண்டாவது இடத்தை பிடிச்சவர் பில்கேட்ஸ் இவருடைய கண்ட்ரி யூஎஸ்ஏ இவரோட டோட்டல் நெட் ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது இவரோடய சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பது புள்ளி நாலு பில்லியன் டாலர் இவருடைய தொழிலும் டெக்னாலஜி தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஒன் பணக்காரர் யார் அப்படின்னா ஜெஃப் பிசோஸ் இவருடைய ஊரும் யூஎஸ்ஏ தான் இவரோட நெட் ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு பில்லியன் டாலர் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க இவருடைய இண்டஸ்ட்ரியும் டெக்னாலஜி தான் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி